அய்யோ இங்க பாரு பாரியா ஏன்னா மாடு செத்து போனா கொண்டு போய் தென்னை மரத்துக்கு அடியில போதீங்கடா இப்படி வந்து காட்டுல போறீங்களே கழுகு காக்கான்னு கண்டதும் கொத்தி திங்கும் பாவக்க பாவம் அல்ல மாடு இல்ல அசைதியா என்ன மாடு அசைது என்ன சவுண்ட் எல்லாம் கொடுக்குது இவன் தான் எழுப்புங்கடா அவனை எழுப்பு ராவா குடிச்ச ராமசாமியாச்சே இங்க வாங்க இங்க வாங்க வயிறெல்லாம் பரட்டுது வயிறு வலிக்குது மூளைய போட்டு பிதுக்குற மாதிரி தண்ணிய குடிக்க சொன்னான் தண்ணிய குடிச்சிருந்தா மூளையை பரட்டிருக்காங்க காப்பாத்துக்க காப்பாத்து அப்படியே போடு காட்டுக்குள்ளே கிடக்கட்டும் காலையில வரையும் காவை காத்து கூட்டு போவோம் இதே வேலையா போச்சு எதுக்கு அப்படி குடிக்கணும் எதுக்கு அப்படி குடிக்கணும் எதுக்கு குடிக்கணும் அப்படி குடிக்கிறது அந்த நாலு ரவுண்டு அதை பொறுமையா குடிச்சான் தண்ணியை ஊத்தி அவக்கு அவக்கு நான் அடிச்சு பெஸ்ட் குடிமகன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அவார்டு கொடுக்க போறேன் நான் உன்னால என்னால வீட்டுக்கு போக முடியாம போச்சு பத்து மணி ஆச்சு எங்க அப்பா செருப்பு கட்டி அடிப்பாடுறான் சரி சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இங்கே கடை மாம என்னடா மாம ஒரு ஹெல்ப் என்னடா ஐயோ நெஞ்சு வலிக்குதா இல்ல வேறதும் பண்ணுதாடா இல்ல சிகரெட் இருந்தா குறா அடிக்கிறேன் என்னடா வேணும் சிகரெட் குறா எதுக்கு நான் நாங்களே அடிக்கிறோம் என்னத்த ஊரு புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு என்னையா ஊரு இது நம்ம ஊர் ரொம்ப அசிங்கமா போச்சு உடனே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இல்ல அக்கா மகளிர கூட்டு போற சின்ன பிள்ளைங்கள ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்ல ஒரு விளையாடுற சீசா விளையாடுறது இல்ல ஒரு உட்காந்து ஊஞ்சல் ஆடலான்னு பார்த்தா எல்லாம் பெத்தவங்க எல்லாம் உட்காந்து குழந்தைய வச்சு ஆடினேன் நான் என்ன எருவு மாடலாம் விளையாடுதுன்னு போய் பார்த்தா ஊஞ்சல் கட்டை உடைஞ்சிருக்குமா அப்படியா அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிறாங்க என்ன கட்டை உடைஞ்சிருக்குன்னு சாதாரணமா சொல்றேன் அஞ்சு ரூபா டிக்கெட்டா நம்ம ஊர் வேஸ்ட் என்ன இருக்கு நம்ம ஊர்ல ஐ லவ் சிவகங்கை போடாச்சு நீ வேற அது இல்லையா என்னடா சொல்றீங்க எதுவும் இல்லையா பொருட்காட்சி கிடையாது ஒரு டில்லிய பழம் கிடையாது டில்லிய பழம் இல்லையா ஊட்டி மிளகா பச்சி கூட கிடையாது மிளகா பச்சி கிடையாதா ஆமா முடிஞ்சு என்ன அடிக்கிற என்ன பண்றோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஒண்ணு ஒண்ணுனாலும் எத்தனை ஒண்ணு 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 மூணு போயிட்டாங்க நீ போ நீ போய் எழுப்பு போடா தனியா போடா உங்களோட பங்கு இல்ல அது என் பங்கு இல்ல நாலு ஆளுக்கு ஒன்று ஒன்று மிச்சம் ரெண்டுலேயும் பாதி அந்த ரெண்டுலேயும் வந்து பாதி 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 முக்கா முக்கா முக்கான்னு ஏதாவது ஒரு பாட்டை பிரிக்கணும்ல அது போகும்போது இல்லை அவனுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல போகும்போது போகும்போது கொடுக்குறேன் அப்பாடி போகிறப்ப கொடுப்பேன் போகிறப்ப கொடுப்பேன் அங்கே கொண்டா பத்தா வச்சு தரேன் ம் ம் இப்படி இப்படி சொல்லுவோம் Ugh.
ஐய் டேய் ஓரமா போடா ஐய் ஐய் டேய் ஓரமா போங்கடான்றே ஐய் ஆரே நான் நம்ம வாட்டன ஜிக டேய் போ வலி இன்னே நாடு வா வா தம்பி தம்பி ஆ நடு ரோடு எடு வண்டி எடு என்ன என்ன எடுக்கணும் நடு ரோட்ல நின்னுக்கிருக்கடா சைக்கிளை எடுக்கணும்டா ஆ ஆ இவ்வளவு சொல்லி உனக்கு காது கேட்கல டேய் குடிச்சா சைடாரி வாடி சைக்கிள் எடுக்கணும்டாங்கறேன் சைக்கிளை எடுக்கணுமா எடுக்கறேன் நான் எடுக்கற மாதிரி சைக்கிள் எடுக்கறேன் எடு எம்புடு ரோடு ஃபுல்ல ஆள் நின்னு டேய் என்னடா பண்ணிக்கிருக்க சைக்கிளை எடுக்கிறது எப்படி எடுக்கலாம் எப்படி எடுக்கணும்னு தெரியல அவனோடா போயிடுச்சா அப்படியே போடா அவ்வளவுதானே எது பில்டப் கொடுக்குறீங்க உங்களை மாதிரி பக்கத்துல இருந்து பில்டப் கொடுக்கறனால பல பேர் பில்டப் என்ன நீங்க அடிக்க போறீங்க சரக்கு அடிக்க போறீங்களா சைடிஷ் திங்க போறீங்களா டேய் பத்தாதுடா ஒரு மாதிரி என்ன பத்தாது கிறுகிறுன்னு கிறுக்காரன்னு இருக்கீங்க போதும் போதும் வா வா சரி குடுங்க போதும் அப்ப இருக்கிறே குடுங்க போதும் ஊர்கா பக்கெட் ஊர்கா பக்கெட் எதுக்கு ஏன்டா பண்றீங்க பண்ணு ஏறுங்க முதல்ல ஏறா முதல்ல ஏறா போடா போ ஆ சரி சரா மாப்ள கள்ள முட்டை சாப்பிட்டியா ரெண்டு ரெண்டு சாப்பிட்டேன் ரெண்டு சாப்பிட்டேன் அஞ்சாறு நிமிஷம் ரெண்டு ரெண்டா சாப்பிட்டேன் ரெண்டு ரெண்டா சாப்பிட்டியா சே டைரி மில்க் இருக்கு. யோ பாரு. சே டைரி மில்க் எங்க வந்து கீழ வந்துச்சடா வண்டில? இல்லையா? அப்புறம் நான் தான் எடுத்து வந்துச்சேன். நீ எடுத்து வந்துச்சியா? ஏய் ஏன் குண்டா இருக்கு டைரி மில்க்? என்ன கவர வைக்கிற? ஆமா. உள்ள இருந்து தின்னுட்டல்ல. தின்னுட்டியா? ம். நாங்க சரக்கு வாங்குறப்ப இத போய் சரக்கோட வச்சு அடிப்பாங்கல அது தின்ன? அம்மா. சரக்கு எதுக்கு தேவலாம வாங்குறேன் சொன்னே சரி எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு சாப்பிட்டேன் நானு. இருந்ததே ரெண்டு தான்டா. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க வெறும் காத்து தான் இருக்கு அஞ்சுல உனக்கு உடஞ்சு இருக்கு அந்த காத்து எது கடிக்கு நீ சொல்லு அந்த காத்து எது கடிக்கிறது உங்கல சார் யா சீட் அவர் சீட் சார் இது நீங்க என்ன வா சீட் சார் பிட் ஸ்டாப்பா சார் இருங்க சார் நான் தான் போயிட்டு வந்தறேன் பிட் ஸ்டாப்னா சாப்பாடு சொல்லவே இல்ல சார் என்ன சார் யா சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு வந்து சண்டை போட்டுட்டு நிக்கிறீங்க என்ன சார் என்ன நான் சொல்றீங்க யா சீட் தான் இது குடிச்சிங்க குடிச்சிங்க சார் பிரச்சனை இல்ல பாவம் சார் இது சார் சார் இவர் சீட் அது சரி இவர் வந்து உட்கார்ந்துட்டு விட்ட பிரச்சனை பண்ணீங்க எல்லாம் ஒண்ணு செஞ்சுட்டாங்க சார் எனக்கு எதரா பேசணும் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எது ஊப்ப முடியுங்க ஒண்ணு செய்ய முடியாது சார் குடிச்சிருக்கேன் நான் ஒரு அட்வான்டேஜாக பேசிக்கலாம் குடிச்சிட்டு எவனும் நாட்டில் அனுப்பக்கூடாதா இல்லை சார் ஏன் சார் பப்ளிக்கே இப்படி பண்ணால் என்ன சார் பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எந்த ஊர் போகணும் என்ன மேட்ருன்னு தெரியலையே சென்னைக்கு போகணும் சென்னை போனால் திருச்சி வண்டியில் இருக்கீங்க சார் திருச்சியா திருச்சியில் தான் ஏறினேன் திருச்சியிலேருந்து எதுவும் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் இல்லைங்க இது திருச்சி போகிற வண்டி நீங்கள் மசு மாதிரி ஏறிட்டீங்க நினைக்கிறேன் டீ கடையில் மாற்றி ஏறிட்டீங்க நாங்கள் உங்கள் அங்கே போய்க்கிறது நீங்கள் இறங்குங்க வேறு இல்லை நான் வேறு வண்டினாலும் கரெக்டான சீட் நம்பரில் உட்காந்துருக்கேன் சீட் நம்பர் ஓகே வண்டி வேறல்ல கரெக்டான சீட்ல தான் உட்காந்துருக்கேன் ஓகே சார் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் நீங்கள் அந்த முன்னாடி சீட்டில் உட்காருங்க சார் உட்காருங்க சார் சென்னை போயிடலாம் சார் ம் ம் நீங்கள் அப்படிலாம் திருச்சி போகணும்னா நீங்கள் எல்லாம் இறங்கி அந்த பஸ்ஸுக்கு போயிருங்க சார் அந்த பஸ் இருக்கவங்களும் இந்த பஸ்ஸை வர சொல்லுங்கள் டிரைவரை மாற்றி விட்டுட்டு இந்த வண்டி எடுத்துட்டு சென்னை போக சொல்லுங்கள் அந்த வண்டி எடுத்து திருச்சி போக சொல்லுங்கள் கரெக்டு தானே சார் நான் கரெக்டாக பேசுகிறேன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் நீங்கள் தூங்குங்க
நான் சென்னையில் இருக்கிறேன். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் வந்தாச்சு, எல்லாம் இறங்க. திருச்சிராப்பள்ளி தம்பி இறங்கப்பா. இறங்க சார், சென்னை வந்துருச்சா? இறங்க சென்னை, சென்னை வந்துச்சா? இறங்க. தேங்க்யூ சார். நைட்டு ஏதோ ஒரு ரகலை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இல்லை அதெல்லாம் ஒன்றும், நீங்கள் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப டீசெண்டாக இருந்தா. தேங்க்யூ சார். அஜய்யோ சார், இது திருச்சி சார். சார் ஏங்க இது திருச்சிங்க? நான் சென்னைக்கு போக வேண்டியவங்க. சென்னைக்கு போக வேண்டிய, ஏன் சார் திருச்சி வந்தீங்க? என்னங்க ஏதோ வண்டி மாதிரி ஏட்டம்பளங்க. நாளைக்கு போவோம், அது வரைக்கும் இங்கே இருங்களேன். சார் எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு சென்னையில். வேலை இருக்கு. நீங்கள் எதுக்காக நான் திருச்சி கொண்டு வந்தீங்க? லீவ் போடுங்க, அந்த டயர் கட்டியில் படுத்து தூங்குங்க சார். விளையாட்டு விளையாடக்கூடாது சார். என்ன விளையாட்டு வேண்டாம், நைட்டு தண்ணியை போட்டு விட்டு பஸ் மாதிரி ஏறிக்கிட்டு டீ குடிக்கிற கேப்பில் வண்டி மாதிரி ஏறிட்டு சீட்டு ஒழுங்காக தானே உட்காந்துருக்கேன். டிரைவரை மாற்றி விடு, ரூட்டை மாற்றி விடுங்கிற ஓ ஒருத்தனுக்கு நாங்கள் மொத்த பேரும் பஸ்ஸு மாதிரி அந்த வண்டியில் ஏறி நாங்கள் சென்னைக்கு போகணும். இல்லை எப்படியாவது நடந்தால் அப்போ தான் முடியும். ரெண்டு நாள் ஆகும், இந்த வண்டி இங்கே தான் நிற்கும். சரி என்ன தூக்கிட்டு போய் வச்சிருக்கலாம்ல? தூக்கிட்டு போய் வைக்கலாம், சுடுகாட்டில் வேணால் வைக்கலாம். அவனை கொண்டு போய் போயிரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இல்லை வண்டியை விட்டு ஏற்றி போயிடுவேன். சரி லக்கேஜா அது கொடுங்க. லக்கேஜா அண்ணா மூதேவி அந்த பஸ்ல இருக்க, அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க, போய் கண்டுபிடிங்களா? ஒரு டெட் பாடி கிடக்கு, கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறா? போலீஸுக்கு போன் பண்ணிக்கலாம். ஒரு அமரர் ஊர்தி ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணீங்களா? மனுஷன் செத்து கிடக்கிறது, பண்ணி கிடையாது, மாடு கிடையாது, நாய் செத்து கிடக்கல, மனுஷன். மனுஷன் செத்து கிடக்கிறப்ப இப்படி நின்னு போட்டோ எடுத்தீங்கன்னா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? மனிதர்கள் கடைசி வரைக்கும் இப்படி ஜாதி மதம் இனம் பேதம் மொழி வேறுபாடு இப்படி தெரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு மனிதமா வெல்றது? ஒரு டெட் பாடி கிடக்கு இப்படி கிடக்குறீங்களா? உங்களுக்கு எங்க பாருங்களா, உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுடா. நான் போடுறேன்டா போலீஸுக்கு, நான் பண்றேன்டா போலீஸுக்கு, பண்றேன்டா என்ன நடக்குது? இவனும் சாக்கடை விழுந்துடான் போட்டுருக்க. ஐயய்யா கப்பு தாங்கலை சார், சரியான எவனோ சாக்கடை விழுந்துட்டான். எவனோ விழுந்துட்டான் ஊது சாக்கடையே தேவலாம் போலயே. என்ன தப்புச்சா? 120 நூத்தி எண்பதா? 120 இப்போ 140 ஆகிட்டாங்க சார். என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி குடிச்சு போட்டு டெட் பாடி கிடக்குது, உப்பி போச்சுன்னு நாங்களாம் பேசிக்கிருக்கோம் ஊருக்காரங்க. அப்படியா? அப்ப என்ன கீழே தெரியல, நீங்க தானா? ஏண்டா குடிச்சிட்டு செவனேன்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தவன சாக்கடை தள்ளி கொல்லவா பாக்குறீங்க? என் போதெல்லாம் இறங்கிருச்சே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காசை குடுறா, குடுறா காசை. காசை கொடுத்தா இன்னும் நல்லா ஏத்தி விட்டு அந்த சாக்கடையில் உள்ளிருக்கா? இல்ல நான் வீட்டுக்கு போறதுக்கா? வீட்டுக்கு போறதுக்கு வீட்டுல போனா போதையிலே போகணும. போதையிலே போகணும். போதைதானே வேணும். என்ன இவ்வளவு நிறைய சரக்கே அடிச்சுக்கிருப்பீங்க? இன்னொரு மேட்டர் இருக்கு தரவா? என்ன சார் கொடுத்தீங்க? இந்த விக்ரம் படத்துல இந்த கணக்கெல்லாம் கடிப்பாங்களா? தானே அதெல்லாம் என்ன போதை பொருள் வியாபாரி மாதிரி